அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நம்ம மொபைலுக்கு நம்ம வால்பேப்பர் செட் பண்ணிருப்போம். எப்படி பண்ண வால்பேப்பர் செட் பண்ணிருப்போம்? ஒன்னு லைவ் வால்பேப்பர் வச்சிருப்போம், இல்லாட்டி அனிமேஷன் வால்பேப்பர் வச்சிருப்போம், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்டில்ஸ் ஒரு நல்ல போட்டோவை வால்பேப்பரா வச்சிருப்போம். பட் இது இப்படி இல்லாம ஒரு வெப்சைட்டு நம்ம வால்பேப்பரா வச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய இடத்துல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த மாதிரி இடம் கேக்குறீங்களா? உதாரணத்துக்கு நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வீடியோ வெப்சைட் வந்து நீங்க வால்பேப்பர் வச்சீங்க அப்படின்னா அந்த வீடியோ பிளே ஆகிட்டே இருக்கும். இல்ல நீங்க கிரிக்கெட் பாக்குறீங்க, உங்களுக்கு லைவ் ஸ்கோர் அப்பப்ப தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த கிரிக்கெட் லைவ் ஸ்கோரோட வெப்சைட் நீங்க வால்பேப்பரா வச்சீங்க அப்படின்னா அந்த ஸ்கோரை அப் டு டைம்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். சோ இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது என்ன அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்றது, அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல வர பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஒரு வெப்சைட்டை நீங்க வால்பேப்பரா வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த ஆப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட அந்த அப்ளிகேஷனை உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இது போறதுல ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஸோ இதுல நீங்க எந்த வெப்சைட்டை உங்களுடைய வால்பேப்பரா வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டை மேல சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது அந்த வெப்சைட் உங்களுக்கு கிடைச்சதும் அந்த வெப்சைட்டை நீங்க செட் அஸ் வால்பேப்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் உங்களுடைய மொபைலுக்கு வால்பேப்பரா செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த வெப்சைட்டை உங்க மொபைல்ல வால்பேப்பரா யூஸ் பண்ணிக்கிற முடியும். நான் முதலே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு தேவையான வெப்சைட்டை நீங்க வால்பேப்பரா செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அது ரொம்பவே எஃபெக்டிவா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த லைவ் ஸ்கோர் பார்க்கக்கூடிய இந்த கிரிக் பிஸா இருக்கட்டும், இல்ல யூடியூபா இருக்கட்டும், இது போல வெப்சைட்டை நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணிருங்க. இதே போல பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக்ஸ்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டனையும் மாத்திருங்க. ஏன்னா நீங்க பர்சனலா கான்டக்ட் பண்ணி பேசுறதுன்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இதே போல இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.